رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد بن عبد الله صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சொந்தங்களே, அல்லாஹ்வின் பட்டா பெருங்கருணை நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. யா அல்லாஹ், இந்த நாளில் எந்த நலவை நீ எழுதி வைத்திருக்கின்றாயோ அந்த நலவை எங்களுக்கு நிறைவாகவே நீ தந்திருந்துவாயாக. இந்த நாளில் ஏற்படக்கூடிய பாவமான காரியங்களை விட்டு எங்கள் அனைவர்களையும் நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. எங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான விசாலத்தையும் எல்லா விதமான வரக்கட்டுகளையும் அபிவிருத்தியும் நீ தந்திருந்த முடிவாயாக. நீண்ட ஆயுளோடு நிறைவான செல்வத்தோடு நிறைவான வாழ்வோடு வாழ்வதற்கு வல்லரசுமானே நீ தோற்றிக்கு செய்வாயாக. யா அல்லாஹ், எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ சிரமங்களோடு எங்களுடைய குடும்பம் இருக்கின்றது. எல்லா விதமான கஷ்டங்களும் சிரமங்களை விட்டும் எங்களையும் எங்கள் ஊர் மக்களையும் பாதுகாத்து அருள் புரிவாயாக. ரப்புல் ஆலமீனே, உன்னிடத்தில் நாங்கள் கேட்கின்றோம். யா அல்லாஹ், எந்த முசீபத்தை விட்டும் ரசூலுல்லாஹ் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடினார்களோ அந்த முசீபத்தை விட்டும் எங்களையும் எங்கள் ஊர் மக்களையும் பாதுகாத்து அருள் புரிவாயாக. எந்த நலவை உன்னிடத்தில் கேட்டார்களோ அந்த நலவை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், உன் உதவிக்கரம் மட்டுமே இருக்க வேண்டும், பிறர் எங்களுக்கு உதவி செய்து வரக்கூடாது. உன் உதவி மட்டுமே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம், நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை வரக்கத்தானதாக ஆக்கி அருள் புரிவாயாக. எங்களுடைய வியாபாரத்தில் விவசாயத்தில் எங்களுடைய தொழில்துறையில் யா அல்லாஹ் வரக்கத்தையும் அபிவிருத்தியும் நீ தந்தருள் புரிவாயாக. அன்பு நிறைந்த சொந்தங்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் அவர்களை பார்த்து சொல்வார்கள், ஏழு உபதேசம் இல்லை, ஏழு உபதேசம். அவுசானிய ஹலீலி விசபல், என்னுடைய ஹலீல் என்னுடைய நபி எனக்கு ஏழு உபதேசம் செய்தார்கள். ஏழு உபதேசங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு செய்தார்கள் என்று அபூதர் இவ்வாறு சொல்வார்கள். என் வாழ்க்கையில் அதை நான் வழி நடத்தினேன், என் வாழ்க்கையில் அதை கொண்டு வந்தேன், வாழ்க்கை அற்புதமாக இருந்தது, என் கண்ணுக்கு சொர்க்கம் மட்டுமே தெரிந்தது. எப்படி சொல்றாங்க பாத்தீங்களா, இந்த ஹதீஸ் அறிவித்து விட்டு அதற்கு அபூதர் இவ்வாறு சொல்றாங்க, எனக்கு சொர்க்கம் மட்டும்தான் எனக்கு தெரிந்தது, வேற எதுவும் தெரியவில்லை. தொழுது விட்டு எனக்கு நடிக்க தெரியவில்லை, நோன்பு விட்டு வைத்து விட்டு எனக்கு நடிக்க தெரியவில்லை. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்வோம் தெரியுமா, தொழுவோம், நல்லவனா கெட்டவனா நடிப்போம், நடிக்கக்கூடிய ஆளு சில இடங்கள்ல, ஆனா இவன் நல்லவனா கெட்டவனா என்று. அபூதர் சொல்கிறார்கள், எனக்கு நடிக்க தெரியவில்லை, ரசூலுல்லாஹ் சொன்னதை போன்று நான் செய்தேன், ஏழு காரியங்களை நான் செய்தேன், என் வாழ்க்கை ஜொலித்தது, என் வாழ்க்கை பறக்கத்தானதாக இருந்தது. முதல் விஷயம் சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஏழைகளை நேசியுங்கள், அடா ஹுப்புல் மசாகின், ஏழைகளை நேசியுங்கள், ஏழைகளோடு நெருக்கமாக இருங்கள், ஏழைகளை நேசிங்கள், ஏழைகளோடு நெருக்கமாக இருங்கள். நபிகள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி ஒரு துஆ என்ன தெரியுமா, யா அல்லாஹ், என்னை ஏழையாக பிறக்க வைத்தாய், ஏழையின் கூட்டத்தினாலே மறுமையில் எழச் செய்வாயாக அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க, அப்படின்னு ஒரு துஆ செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ் நம்மளையும் அந்த கூட்டத்தில் ஆக்கி அருள் புரிவானாக, ஏழையின் கூட்டத்தில் நம்மளை ஆக்கி அருள் புரிவானாக. ரசூலுல்லாஹ் அனாதைகள் வந்து விட்டால் அவங்களுடைய தலைகளை தடவி விடுவார்கள். உங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, பர்மன் உங்களுக்கு பார்த்தீங்களா, அந்த ஏழைகளுடைய தலைகளை அனாதிகளுடைய தலைகளை நீங்கள் தடவி விடுங்கள், உங்கள் வீட்டுக்கு வறுமை வராது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் கபூல் செய்வானாக. எவ்வளவு பெரிய விஷயத்தை அபூதர் சொல்லுகிறார்கள், இந்த விஷயத்தை நான் எடுத்து நடந்தேன், என் வாழ்க்கை ஜொலித்தது, என் வாழ்க்கை பறக்கத்தானதாக இருந்தது, ஏழைகளை நான் நேசித்தேன், ஏழைகளோடு நெருக்கமாக இருந்தேன். இன்னைக்கு கொஞ்சம் டீசன்ட் இல்லாம வந்துட்டாங்களா, பக்கத்தினோட தொழில் நிற்க மாட்டாங்க தெரியுமா, அவர் வீட அவர் மேல வேற வாடு வருது, இவர் குளிச்சுட்டு வந்திருப்பாரு, பக்கத்தினோட நிற்க மாட்டாங்க. ஆனா அபூதர் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதற்கு பின்னால் ஏழைகள் என் வீடு தேடி வந்தால், ஏழையை பார்த்து விட்டால், எங்கள் நாயகன் சொன்னதை போன்று நான் செய்வேன் என்று அபூதர் ரிஃபாரங்கல்லாஹுத்தாங்கள் சொல்லிக்கிறார்கள். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் அபூதர் சொல்கிறார்கள்,
எனக்கு ரசூலுல்லாஹ் செய்த உபதேசம், துன்யாவில உனக்கு மேல உள்ளவங்க பார்க்காத, உனக்கு கீழே உள்ளவங்க பார்க்க. எப்படி துன்யாவில துன்யாவுடைய காரியங்கள்ல உனக்கு மேல உள்ளவங்களை பார்க்காத, உனக்கு கீழே உள்ளவங்களை பாரு. ஏன் கேட்டா உனக்கு மேல உள்ளவங்க பார்க்க பார்க்க உனக்கு போராமதம் வரும். மேல உங்களை உங்களை பார்க்கும் போல போராமதம் வரும், வேற ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்படியாவது என்னடா செய்யறா இவனை, ஆனா இப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கும் போல இவனத்தை பாதிக்கும் தவிர வேற யாரையும் பாதிக்காது. இவனத்தை பாதிக்கும் தவிர வேற யாரையும் பாதிக்குமா? துன்யாவில உனக்கு கொடுக்கப்பட்ட நியமத்தை நினைச்சு பாடுறா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். உனக்கு கொடுக்கப்பட்ட நியமத்தை நினைச்சு பாரு. இந்த உத்து நியமத்தல்லாஹ்ஸுகா, அல்லாஹ் எவ்வளவு நியமத்தை கொடுத்திருக்கிறா நமக்கு. நீ துன்யாவில உனக்கு மேல உள்ளவங்களை பார்த்தாலே அப்படி பார்க்காத, கீழே உள்ளவங்களை பாரு. ரசூல் சொல்லி கொடுக்கறாங்க அபுதருக்கு. அபுதர் சொன்னார்கள், என் வாழ்க்கையில் அதையும் கடைபிடித்தேன், என் வாழ்க்கையில அதையும் கடைபிடித்தேன். அதற்கு உமருடைய ஆட்சி காலம், தெருவில நகர்வலம் வருகிறார்கள். அல்லாஹ் நியமத்தை நிறைய பேருக்கு செஞ்சிருக்கிறாங்க. கண்ணை தந்திருச்சு, நம்ம நினைப்போம் இவங்க துறையில முன்னேறிட்டு போறான, இவங்க துறையில நமக்கு கொடுத்தது நம்ம போதுமாக்கணும் அவ்வளவுதான். ஒரு சாக்கு கூட வருவாரு, யாரை சொல்லலாம் நான் வந்து பணக்காரசனம் ஆகணும், அதுக்கு நான் என்ன செய்ய போதும் என்ற மனதோடு வாழ். நீ பணக்காரன் தான் பண்ண அந்த எண்ணங்கள் இருக்காத. எவனை எப்படி தட்டலாம், எவனை எப்படி அழிக்கலாம் தான் இருக்கும், அந்த எண்ணங்கள் வரும். அல்ல பாதுகாக்க வேண்டும். இப்போ ஹசரத் உமருடைய ஆட்சி காலம், நகர் வலம் வருகிறார்கள். இப்படி நகர் வலம் வரும் போல என்னாச்சு கேட்டா, ஒருத்தர் வந்து கால் கையெல்லாம் ஊனும். அவரை பார்த்துட்டு பக்கத்துல இருந்து சஹாபி கேட்கிறாங்க, ஹசரத் உமர்த்த என்னங்க நீங்க சொல்றீங்க, அல்லாஹ் நியமத்தை நிறைய மனிதர்களுக்கு செஞ்சிருக்கான், இந்த மனுஷனுக்கு என்ன அல்லாஹ் செஞ்சிருக்கிறான், கால் இல்ல கை இல்ல ஊனமா இருக்கிறாரு, இவருக்கு அல்லாஹ் என்னங்க நியமத்தை செய்திருக்கிறான். அதற்கு உமர் ஒரு ஹத்தாபிடம் கேட்கிங்க பொழுது உமர் சொன்னாங்கன்னா, அவருக்கு சிறுநீர் நல்லா போதான்னு கேட்டாங்க. சிறுநீர் நன்றாக போகுதா அப்படின்னு கேட்டாங்க. உடனே நன்றா போகுது அப்படின்னு, அதுவே பெரிய நியமத்து அல்லவா. ஒரு நாளைக்கு நம்மளால சிறுநீர் போக மறைஞ்சு எவ்வளவு கஷ்டமா இருக்குது, ஆனா ஒரு நாளைக்கு எவ்வளவு பெரிய வேசினியா இருக்குது. அதான் என்னைக்குமே சரி, வாழ்க்கையில தனக்கு கீழே உள்ளவங்களை பார்க்கணும் தவிர மேல்மட்டத்துல பார்த்து நம்ம என்ன செய்ய முடியாது, வாழ்க்கையில முன்னேறியே வரமாட்டோம். சஹாபிகளுடைய எண்ணங்கள் அப்படி இருந்ததுனாலதான் அவங்க ஒரு ஸ்டெப்புக்கு மேல ஒரு ஸ்டெப் உயர்ந்துகிட்டே போனாங்க. இவன் என்ன செய்யட்டா, மேல உள்ளவன பார்த்துட்டு எப்படிதான் தட்டன் நினைக்கும் போல இவன் வாழ்க்கையில என்ன செஞ்ச மாட்டான், உயர்வான இடத்துக்கு ஒரு காலத்திலும் இவன் வரமாட்டான். மூன்றாவது சொன்னாங்க, செல்லும் ஆலத்தின் அபூதரை பார்த்து சொந்தங்களோடு சேர்ந்து வாழுங்கள். சொந்தங்களோடு சேர்ந்து வாழ்ந்தா எப்படி, அவன் பேசினா நான் பேசுவேன், அவன் பேச நான் பேச மாட்டேன் அப்படிங்கிறது அல்ல. அவன் வெட்டி வாழ்ந்தாலும் நான் ஒட்டிதான் வாழ்வேன், அவன் வெட்டினாலும் நான் ஒட்டிதான் வாழ்வேன் அப்படிங்கறது என்ன இருக்கணும். அவ வெற்றி வாழ்ந்தாலும் ஏன் கேட்டா, நபிகள் நாயகம் சல்லல்லாஹுடைய தோழர்கள் 124,000 நபி தோழர்களில் யாரும் அந்த சோடை கிடையாது, யாரும் குடும்பத்தை முறித்து வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது. சபையில இல்ல இல்ல என் உள்பட இப்ப நம்ம கேட்டோம்டா, சொந்தங்கள் இருக்குங்க அவ்வளவுதான், எல்லாம் பேசிட்டு போயிருவோம், ஆனால் சொந்தங்களோடு சேர்ந்து வாழுங்கள். எப்படி ரசூல் சொன்னாங்க, அவங்க வெட்டினாலும் நீ ஒட்டி வாழ பண்ணாங்க, அவங்க வெட்டினாலும் நீ ஒட்டி வாழு. இன்னைக்கு ஒரு சுவர் பிரச்சனை வந்ததுக்கு இப்ப நான் அண்ணன் பேச மாட்டோம், ஒரு வாய்க்காய் வரை சண்டை வந்து விட்டா பேச மாட்டோம், ஒரு தேங்காய் சண்டை வந்துட்டா அதோட பேச மாட்டோம். இது யதார்த்தமானல, இதுவல்ல வாழ்க்கை என்பது, இது பறக்கத்தான் ஆக்கி வைக்காது. அட போகும் போல என்னங்க கொண்டு போறோம், அட போகும் போல கபருக்கு போகும் போல என்னங்க கொண்டு போறோம், கடைசியில என்ன இருக்கும் போதா, அட சொத்தோடு இருந்தாரு, சுகத்தோடு இருந்தாரு, பணத்தோடு இருந்தாரு, செல்வாக்கோடு இருந்தாரு, ஊர்ல பதவி இருந்துச்சுங்க, அவருக்கு எல்லாம் இருந்துச்சுங்க, அப்புறம் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கடைசியில போகும் போல என்னங்க இருக்கும் போது, அலெக்சாண்டர் சொல்வார், என்கிட்ட ஒண்ணு இல்ல, எல்லாருக்கும் போகும்போது கடைசி அந்த கையை வச்சு கூட இந்த பெரிய வரலாறு, அந்த வரலாறு கூட யாரும் இந்த உலகத்தில் எதையும் எடுத்து போடுவதாக கிடையாது, அதை மட்டும் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், சொந்தங்களோடு சேர்ந்து வாழுங்கள், அவர்கள் வெட்டி வாழ்ந்தாலும் ஒட்டி வாழுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது அபூதரை பார்த்து சொல்லுகிறார்கள். இது மூணாவது விஷயம். நரம்பு விரிவாக்கம் ஒவ்வொரு விஷயத்தை ஒவ்வொரு நாளைக்கு பேசலாம். நான்காவது விஷயம், நபிகள் நாயகம் சல்லல்லாஹு யார்த்தையும் எதையும் கேட்காத அப்படின்னாங்க. யார்த்தையும் எதையும் கேட்காத, நீ கேட்கும் நினைச்சிருச்சு கைய கடைசியில் ஒரு முட்டாள ஆச்சிருவாங்க. இதுல ரெண்டு விதமா புரிஞ்சுக்கலாம், ஒன்னு யார்த்தையும் யார்த்தையும் கேட்காத,
ஒவ்வொரு ஒவ்வொரு விதத்தில் இந்த கருத்தை புரிந்து கொள்ளலாம். நீ யார்ட்டி ஏதாவது ஒண்ணு கேப்ப, ஒன்ட்ட ஒண்ணு சொல்லிட்டு அங்க போய் பக்கத்துல ஆப்பிடுவான். அதனால யார்ட்டி எதையும் கேட்காத, யாசகம் கேட்காதே. நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அபூதர் சொல்கிறார்கள், நான் யாரிடத்தும் யாரிடத்தும் எதையும் கேட்டது கிடையாது, அல்லாவிடத்தில் மட்டுமே நான் கேட்டிருக்கிறேன், அல்லாவிடத்தில் மட்டுமே நான் உதவி தேடினேன், அல்லாஹ் எனக்கு தந்தான். இது நான்காவது விஷயம். ஐந்தாவது விஷயம் அபூதர் சொல்றாங்க, இது இன்ஷா அல்லாஹ் இது தெளிவா ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட். ஐந்தாவது விஷயம் என்னன்னு கேட்டா, சில விஷயங்கள் கசப்பாகத்தான் தெரியும் சொல்லும் போல மக்கள்கிட்ட, ஏத்துக்கிற மாட்டாங்க, கசப்பாகத்தான் இருக்கும். உண்மையின் எடுத்து உரை, அதற்கு உமர் சொல்லுவாங்க தெரியுமா, குளில ஹக்க உறவு காண முடியா, சத்தியத்தை எடுத்து சொல்லிக்கிற போது அது கசப்பாகத்தான் இருக்கும். சில பேருக்குது அப்படியே விஷத்தை ஊத்துன மாதிரி இருக்கும். சொல்லணும், யாராக இருந்தாலும் என்ன சொல்ல வேணும், மார்க்கத்தை சொல்ல வேணும். கசப்பா அபூதரை பார்த்த ரசூலுல்லாஹ் சில விஷயங்கள் கசப்பாகத்தான் தெரியும், அதில் ஆனால் நீங்கள் உண்மையை சொல்ல வேண்டும். அபூதர் யாருக்கும் அஞ்சக்கூடாது, அல்லாஹ்வை மட்டுமே பயப்படுங்கள். ஐந்தாவது விஷயம் சொன்னாங்க அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆறாவது விஷயம் சொன்னாங்க, ஒரு விஷயத்துல மார்க்கத்தில் நீங்க தெளிவா இருக்கிறீங்க, மார்க்கத்துல தெளிவா இருக்கிறீங்க, தெளிவா இருந்து மக்கள் உங்களை விமர்சனம் செய்யறாங்க, மக்கள்லாம் உங்களை விமர்சனம் செய்கிறார்கள், நீங்க இப்ப சோடையாக ஆகிவிடக் கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அபூதரை பார்த்து, நீங்க தைரியமாக இருக்கணும், மன தைரியத்தும், உங்களை அடிக்க வருவாங்க, உங்களை ஒடுக்க வருவாங்க, மிரட்டுவாங்க, ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களை எப்படிதான் டார்ச்சர் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்க என்ன செய்யணும், எந்த காரணத்துக்கும் இறங்கி விடக்கூடாது. தெளிவா இருக்கிறீங்க மார்க்கத்தினுடைய விஷயத்தில், தெளிவா இருக்கிறீங்க, தெளிவா இருக்கின்ற பொழுது நீங்கள் எந்த காலகட்டத்தின் கூட உங்களுடைய மனசை இருகளாக ஆக்கிவிடக்கூடாது. இந்த நேரத்துலதான் நீங்க விசாலமாக இருக்கணும். அபூதரிடத்தில் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூதர் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டம், ஒரு நெருக்கம், அப்படிப்பட்ட ஒரு துயரம் வருகின்ற பொழுது என்ன நீங்கள் யோசித்து பாருங்கள், நான் பட்ட துன்பங்கள், நான் பட்ட துயரங்கள் மார்க்கத்தை எடுத்து சொல்கின்ற பொழுது, மார்க்கத்தை இந்த சமூகத்திற்கு கொடுக்குகின்ற பொழுது நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. அபூதர் கொஞ்சம் நீங்கள் கசப்பாகத்தான் இருக்கும், என்ன இதா இருந்தாலும் சரி நீங்க ஒரு விஷயத்தை தெளிவாக இருந்தீங்களா அதில் விடாதீங்க, தெளிவாக சொல்லுங்கள் மக்களிடத்தில் என்று அதாவது அபூதரை பார்த்து நபிகள் பெருமானார் சொன்னார்கள். இது ஆறாவது விஷயம். ஏழாவது விஷயம் சொன்னாங்க, ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க, அப்படிங்கிற செய்தியை அபூதர் ரலி அல்லாஹு அவர்கள் பார்த்து விட்டு சொன்னார்கள். அபூதர் ரலி அல்லாஹு சொன்னாங்க, இந்த விஷயத்தை நீங்க சொல்லிக்கோங்க, இது மிகப்பெரிய உங்களுடைய வாழ்வாதாரத்தில் வரக்கத்தையும் அபிவிருத்தி உண்டாக்கும். தீங்கு ஏற்பட்டாலும் சரி, நன்மை ஏற்பட்டாலும் சரி, அது அல்லாவின் புறத்திலிருந்தே இருக்கின்றது. அதிகமாக இந்த வார்த்தையை சொல்லிக்கொள்ளுங்கள் என்று அதாவது அபூதரை பார்த்து நபிகள் பெருமானார் சொல்லிக் கொடுத்த இந்த ஏழு காரியத்தையும் நாம் கடைபிடிப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு சொர்க்கத்தை நம் கண்களில் காட்டுவானாக. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.